நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடி யூனியனில் போட்டியின்றி மேலக்கல்லூர் பஞ்சாயத்து தலைவர் தேர்வு. பாப்பாக்குடி பஞ்சாயத்து யூனியனில் உள்ள 9 வார்டுகளுக்கு 33 பேரும், 17 கிராம பஞ்சாயத்துகளுக்கு 64 பேரும், மாவட்ட பஞ்சாயத்து கவுன்சிலருக்கு 4 பேரும் போட்டியிடுகிறார்கள். திமுக சார்பில் சத்யவாணி முத்து, அதிமுக சார்பில் அருள்மதி, நாம் தமிழர் கட்சி சார்பில் வளர்மதி மற்றும் சுயேட்சை வேட்பாளராக ஐயம்மாள் ஆகியோர் மாவட்ட பஞ்சாயத்து கவுன்சிலருக்கு போட்டியிடுகின்றனர். இந்த நிலையில் பாப்பாக்குடி யூனியனுக்கு உட்பட்ட 17 பஞ்சாயத்துகளில் மேலக்கல்லூர் பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கு சுப்பிரமணியன் என்பவரின் மனைவி கற்பகம் போட்டியின்றி நேற்று தேர்வு செய்யப்பட்டார். இவருக்கு மேலக்கல்லூர் ஊர் பொதுமக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். பெயர் கற்பகம், என் கணவர் பெயர் சுப்பிரமணியன். மேலக்கல்லூர் பஞ்சாயத்து தலைவராக என்னை போட்டியிட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலக்குழு வந்துடும் ஆவிடைப்பான். இவரு என் மருமகம் இன்னைக்கு பிரசண்டாக இருக்கப்பல வேறு கொட்டிட்டு தந்துட்டு இருக்கப்பல மேலக்குழு பஞ்சாயத்து தலைவருக்கு அவருக்கு என்னென்ன அடிப்படை வசதிகள் இந்த ஊர் மக்களுக்கு என்னென்ன தெளிவாக விவரம் நிறைவேற்றி கொடுக்குது தயாராக இருக்காப்பில் அதுக்கு நம்ம ஊர் மக்களும் நன்றி தெரிவிக்கிறோம். ஊர் மக்கள் சார்பிலும் நன்றி தெரிவித்துக்கிறோம். இன்னொரு சாரிலும் நன்றி தெரிவிக்கிறோம். ஊர் மக்கள் சார்பிலும் நன்றி தெரிவிக்கிறோம். என்னோட மனைவி பேர் கற்பகம், பஞ்சாயத்து தலைவராக வந்து போட்டி மேலக்கூர் பஞ்சாயத்து தலைவராக போட்டி வந்து தேர்ந்தெடுத்துக்காங்க. ஊர் மனைவியாக தேர்ந்தெடுத்துக்காங்க. இந்த ஊர் மக்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்து வசதியும் செய்ய கொடுக்க தயாராக இருக்காங்க. அவங்களுக்கு என்ன கோரிக்கைனாலும் நிறைவேற்ற நாங்கள் ரெடியாக இருக்கோம். எந்த ஊர் மக்களுக்கு என்ன சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் மனைவி சார்பாக எல்லா ஊர் நண்பர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.